ஓகேடா வரணா மச்சான். சரிடா பார்க்கலாம். இன்னைக்கு எங்க போலாம்? முதல்ல ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போ, பசிக்குது. ஐயோ போலீஸ் தான். நிறுத்து நிறுத்து, சைடில் வா சைடில் வா. லைசன்ஸ் எடு, இன்சூரன்ஸ் எடு. இல்லை சார். உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்னடா? எந்த ஸ்கூலு? ஆ, படிக்கிற வயசில் ஸ்கூலை கட்டடிச்சுட்டு ஊரை சுற்றுறீங்களா? சாரி சார், இனிமேல் இந்தமாதிரி தப்பு செய்ய மாட்டேன் சார். இதுதான் லாஸ்ட் வார்னிங். சரிங்க சார். அவரெல்லாம் பார்க்க முடியாதம்மா. போங்கம்மா போங்க. ஊர்ல இருந்து வந்திருக்கோம் அங்கிள். அவர் வெளியூர் போயிட்டாரம்மா. அங்கிள் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறோமே. சொன்னா ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? போங்க. வந்துட்டாங்க ஊர்ல இருந்து. காலங்காத்தால உயிர் எடுக்கிறாங்க. ஆமாடி. இப்ப என்னடி பண்றது? இப்படி ஆயிடுச்சே. என்னம்மா ஹீரோ பார்க்க வந்தீங்களா? அவர் வெளியூர் போயிருக்காருன்னு வாட்ச்மேன் சொல்லியிருப்பானே. ஏமா படிக்கிற வயசுல இப்படி கெட்டு போறீங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க. நீங்க பாக்க வந்த ஹீரோ இங்கதான் பக்கத்துல ஷூட்டிங்ல இருக்காரு. அவர் அவ்வளவு ஈஸியா பாக்க முடியாது. ப்ளீஸ் அங்கிள், இவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஒரே ஒரு தடவை தூரமா நின்னு பாத்துறோம். அதுக்கப்புறம் எங்களை பஸ் ஸ்டாண்ட்ல விட்டா போதும். ப்ளீஸ் அங்கிள். இவ்வளவு சொல்லியும் அவரை பாக்கணும்னு பிடிவாதமா இருக்கீங்க. சரி வாங்க. காலையில இருந்து ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல அங்கிள். இந்தா பழம் சாப்பிடுங்க. தேங்க்ஸ். திவ்யா, உனக்கு உடம்பு சரியில்லை, குல்ஃபி எல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒழுங்கா போய் படி. சரிம்மா. குல்ஃபி, ஒரு குல்ஃபி கொடுங்க. ஏமா நீ தான் இப்படி இரும்பு நிக்கிறியா? பச்ச முடிக்கிற வரைக்கும் சாப்பிடாம இருந்தாதான் என்ன? நீங்க வேற, நானே எங்க அம்மாவுக்கு தெரியாம வந்திருக்கேன். சீக்கிரம் கொடுங்க. எனக்கு என்ன, சாப்பிடு. இந்த காலத்துல நல்லத சொன்னா யார் கேக்குறீங்க? இந்த துட்டு கொடு. யா சில்ட்ர இல்லையம்மா. இன்னொன்று கொடுங்க.
பூத்தியனாய் வண்ண வண்ண பூவை வண்டு தொடும் போது என்னை தொட கண்டீனடா. உன்னை என்னை சேர்த்த காதலுக்கு நன்றி, கண்களாலே சொல்வீனடா. மேடத்துக்கு இப்போதான் என் ஞாபகம் வந்ததா? எத்தனை தடவை கால் பண்ணிருப்பேன், நீ ஏன் அட்டன் பண்ணல? சாரிடா, மனசே சரியில்லை. ஏய், என்னாச்சு? ஏன் டல்லா பேசுற? ஒண்ணும் இல்ல. ஆமா, இப்போ நீ எங்க இருக்க?
நாம எப்பவும் மீட் பண்ற இடத்துல தான். லூசா நீ இந்த நேரத்துல அங்கேத்துக்கு தனியா போன? என்ன சைலண்டா இருக்க? அகில், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ இங்க வரியா? நான் அங்க வரதுக்கு half an hour ஆயிடுமே. பரவாயில்ல, நான் இங்கே வெயிட் பண்றேன். பைத்திய மாதிரி பேசாத வதனா, உடனே அங்க இருந்து வா. இல்ல அகில், நான் இங்க இருக்கிறது என் மனசுக்கு இதமா இருக்கு. எவ்வளவு சொன்னாரும் உன் பிடிவாதத்தை மட்டும் விட மாட்டேல்ல. சரி, நான் வரேன். சாரி மேடம், சாரி சாரி. இருறா, ஒரு நிமிஷம் இருறா, நான் வெளியே வந்து பேசுறேன். ஏண்டா, உனக்கு அறிவே இல்லையா? நான் தான் இன்னொருத்தரை லவ் பண்றேன்னு சொல்றல, பின்ன எதுக்கு என்ன திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ற? பப்ளிக் பிளேஸ்ல இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா? இது மட்டும் அகிலுக்கு தெரிஞ்சா உனக்கு என்ன பண்ணுவா தெரியுமா? வதனா, இந்த கதெல்லாம் என்கிட்ட விடாத. நான் உன்ன லவ் பண்றேன், நீயும் என்ன லவ் பண்ணுவ பண்ற. நம்ம லவ் கிடைஞ்சலா எவ வந்தாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. ஏதோ நடிக்க மாட்டேன்னு சொன்னியாமே, என்ன அந்த பையன் பேச்சு கேட்டு ஆடிட்டு இருக்கியா? அண்ணன் மேல இருந்த பயம் போயிடுச்சா? அவரே எழுத்து பேசுற அளவுக்கு ஆளாயிட்டியா நீ? உடம்புல ஒட்டு துணி இல்லாம உன்ன முச்சந்தில நிக்க வச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் நினைச்சு பாரு. முடிவா இப்ப என்ன சொல்ற? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். நீங்க சொல்ற மாதிரி என்னால கிளாமரா நடிக்க முடியாது. இந்தாங்க, நீங்க கொடுத்த அட்வான்ஸ். கொடுத்த அட்வான்ஸ் திருப்பி வாங்குறது. எக்ஸ்ட்ரா பண்ணா கேட்டு வாங்கிக்கோ. இந்த ஆட்ல நீ தான் நடிக்கணும். நடிக்கலனா நடிக்க வைப்பேன். அதையும் பாப்போம். சார், இதுக்கெல்லாம் காரணம் அந்த அகில் பையன் தான் சார். Mm-hmm.
ஆட்டோ. எங்க போறோம்? இல்ல நீங்க போங்க. அப்புறம் இது கொண்டே நிறுத்தின சாவுகிறாய். தள்ளிட்டு வந்தவன் பாதையில விட்டு போயிட்டான் போல. பேந்த பேந்த முடிச்சிருக்கீங்க. போலாமா? எவ்வளோ? 200 ரூபா ஆகுமா? ம், போலாம். நான் கேட்கறேன், தப்பா நினைக்காதம்மா. காலை வேற கெட்டு போய் கிடக்குது. உங்களை பார்த்து நல்ல குடும்பத்து போன மாதிரி தெரியுது. இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் தனியாக வந்தீங்க? ஆ, ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். அவருக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சுன்னு தெரியல, அவர் வரவே இல்லை. அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. நான் கூட சவாரிக்கோசம் வரலம்மா. என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்கி போடலான்னு வந்தேன். உங்களை பார்த்தா என் பொண்ணு மாதிரி இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் உங்களை தனியாக விட்டு போக மனசு வரலம்மா எனக்கு. அதனால தான் சவாரிக்கு ஒத்துக்கணுமா. போகிற வழியில் தான் என் வீடு இருக்குது. என் ஒய்ஃபுக்கிட்ட இந்த மருந்து கொடுத்துட்டு போயிடலாமாம்மா. சரிங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? பக்கத்தில் தான்மா, இதை வந்துடுச்சு. கொடுத்துட்டு வந்துடுறமா. ஒன்னும் சீக்கிரம் வந்துடா.
வீடு எங்க இருக்கு? நீலாங்கரையில சார். நான் உன்ன டிராப் பண்றேன், வண்டியில ஏறு. குஞ்சேருமா, என்ன இப்படி அடிபட்டு இருக்க? ஒன் செகண்ட். இவனுங்க கிட்ட எப்படி மாட்டினேன்? எல்லாம் என் நேரம் சார். ஆனா நீங்க வந்து என்னை காப்பாத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். ஒரே சேரா இருக்குதே, போற வழியில தான் என் வீடு. ட்ரெஸ் மாத்திட்டு போயிடலாமா? என்னமா யோசிக்கிற? போலா சார். சரி, வண்டியில ஏறு. ஆமா, அந்த ரூம்ல ட்ரெஸ் இருக்கு, போய் மாத்திட்டு வாமா. சொல்லுங்க ரமேஷ். சார், நான் உங்க ஏரியால தான் இருக்கேன், இப்போ உங்களை மீட் பண்ண முடியுமா? நான் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க.
shark spit him out? Well, let's see. Horned shark's teeth are small and flat, so they've developed an alternative weapon. Both dorsal fins are armed with a shark. Remember the last time you bit down on a shark? Hungry angel shark is more than capable of சார் எங்க கண்டுட்டு இல்ல சார் முதல்ல உண்டோ சாரு சாரு அகில் பேசுறேன். எங்கடா போய் தொலைஞ்ச? வர வழியில வண்டி ஸ்கிட் ஆயிடுச்சு. என்ன சொல்ற? பயப்படாத, எனக்கு ஒண்ணும் ஆகல. செல்போன் தான் உடைஞ்சிருச்சு. அம்மா இப்ப நீ எங்க இருக்க? நான் ஒரு ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டேன். என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் நேர்ல சொல்றேன். நீ இப்ப உடனே சத்யநகர் பஸ் ஸ்டாப்க்கு வந்துரு. சரி வந்துற. Thank you.
TN30 AX 9124. என்ன நடந்துச்சு? சொன்னா கேளுமா? அம்மா இப்ப நீ எதுக்கு அழற? உன் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். எதையுமே சொல்லாம இப்படி அழுதுகிட்டே இருந்தா? நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு சாப்பிடுமா? போதும், வேண்டாம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரி, ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஓகே, வா. Thank you.
சரவணன் பேசுறேன் சார். சொல்லுங்க சரவணன். சார், நீங்க சொன்ன அந்த வண்டியை கண்டுபிடிச்சிருங்க சார். வெரி குட். எங்க இருக்கு? காவேரி நகர் கங்கா அப்பார்ட்மெண்ட்ல சார். நீங்க அங்கே இருங்க. ஓகே சார், இப்ப நான் வந்துடுறேன். யார் நீ? கூப்பிடு கூப்பிடு, எதுக்கு நிக்காம ஓடி வந்த? புருஷோத்மனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவர் யாருன்னே எனக்கு தெரியாது சார். ரவுடிங் கிட்டேருந்து என்னை காப்பாத்தினதே அவர் தான் சார். என் ட்ரெஸ் எல்லாம் சகதியானதுனால அதை மாத்திக்க அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. நான் ரூம்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். வெளியில வந்து பார்த்தா அவர் யாரோ கொன்னுட்டாங்க. கொல்லப்பழி என் மேல விழுந்துடக்கூடாதுன்னு தான் நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். உன் கூட வந்தவங்க இங்கதான் இருந்தாரு சார். பசுபதி, உள்ள போய் போறியா? சார் இங்க இல்ல சார். சரவணன், நீங்க மேல போய் பாருங்க. ஓகே சார். இங்கதான் இருக்கான்னு சொன்ன, ஆலய காணா? அவருக்கு முன்னாடியே நான் அந்த ரூம்ல தூங்கிட்டேன் சார். அவர் எப்பவும் இந்த ரூம்ல தான் தூங்குவாரு, அதனாலதான் அப்படி சொன்னேன். சார் வந்து பாருங்க. புருஷோத்தமனை யாருனே தெரியாதுன்னு சொன்ன, சரி அது ஓகே. அவரை கொலை பண்ணதும் யாருன்னு தெரியலன்னு சொன்ன, அதுவும் ஓகே. ஆனா நீயும் உன் லவ்வரும் ஒன்னா ஒரே வீட்டில் இருக்கும் போது, குறிப்பா கொலகாரன் ஒன்ன விட்டுட்டு உன் லவ்வரை மட்டும் கொலை பண்ணிட்டு போயிருக்கான், இப்பவும் ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னா எப்படி? நடந்தது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். சத்தியமா சொல்றேன், எனக்கு வேற எதுவும் தெரியாது. என்ன நீ சொன்னதைய திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? அப்ப உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? தெரியாது சார். அப்படியா? நான் சொல்றத நம்புங்க. இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். உன்ன விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா கொலகாரன் யாருன்னு தெரிஞ்சிட போகுது. என் கூட வா. முனிராஜ், கபாலீஸ்வரர் நகர் கங்கா அபார்ட்மெண்ட்லயும் ஒரு மர்டர் நடந்திருக்கு. நீங்க உடனே ஃபாரன்சிக்கு தகவல் கொடுத்துருங்க. பசுபதி இங்க தான் இருக்காரு, நீங்க வந்து மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கங்க. ஹ!
காக நான் ஒரு ஆர்ட் பண்ணிருக்கேன், நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா? ம், காட்டுமா. என்ன கான்செப்ட் இது? பூமியோட வெப்பம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேஜ்ல பூமியில உயிரினமே இருக்காதுன்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. ஸோ நாம அதிக அளவுல மரங்களை வளர்த்தாதான் பூமியோடைய வெப்பம் குறையுன்றது தான் இந்த பெயிண்டிங்கோடைய கான்செப்ட். இதை வாட்டர் கலரில் பண்ணியிருக்கேன். எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குமா?
உன்னோட இந்த பெயிண்டிங் நிச்சயமா காம்படிஷன்ல செலக்ட் ஆகும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் கா. ஏ, ஒரு நிமிஷம் தாஜு. அம்மா, போனா வந்துட்டா. கிளம்புறேமா. பை கா. தாஜுமா, லஞ்ச் பேக். பாவக்கா கூட்டு வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம ஒழுங்கா சாப்பிடணும். சரியா? போலாமாடி. ஒரு நிமிஷம் ஏறி. அக்கா, ரெண்டு வாரமா பிக்னிக் போறதை தள்ளி வச்சுட்டே இருக்கீங்க, இந்த வாரமாச்சும் கூட்டிட்டு போறீங்களாக்கா? எனக்கு ஷூட்டிங்லாம் எதுவும் இல்லை, நம்ம கண்டிப்பா பிக்னிக் போலாம். சரியா? ஆ, சரிக்கா. ஏ, நீயும் வரதானே? அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கணும். உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. பை பை. பதனா, நேத்திக்கு உனக்கு ஒரு கொரியர் வந்தது, அதை கொடுக்க மறந்துட்டேன். இந்தாம்மா, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் வதனா, டிவி ஆஃப் பண்ணாத, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வதனா, நானும் எத்தனையோ தடவை பல வழியில என் காதல உன்கிட்ட சொல்லிட்டேன், இன்னும் சொல்லிட்டே தான் இருக்கேன். ஆனா நீ ஏத்துக்கலாம், என்னை ஒரு பொருட்டாவே நீ மதிக்கல. இதுக்கு மேல எப்படி என் காதல உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு வதனா, வாழ்க்கையில நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியோ அதை விட அதிக சந்தோஷமா நான் உன்னை வச்சிருக்கேன். அது என்னால மட்டும்தான் முடியும். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்க. நீ என்னை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டே தான் இருப்பேன். நீ இல்லாத வாழ்க்கை. அங்கிள், வாமா. வதனா, என்ன அங்கிள், காலையிலே ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்ப அவ என்னை விட்டு போனாலோ அதுக்கப்புறம் என்னால் இது இல்லாமல் இருக்க முடியலம்மா. எல்லாம் மனவேதனை. அவள் போனப்பவே நானும் போய் சேர்ந்துருக்கணும். என் மகளுக்காகத்தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதுக்காக தினமும் குடிக்கிறதா? இல்லையே, வருஷத்தில் ஒரு நாளைக்கு மட்டும் குடிக்கவே மாட்டேனே. என் பொண்ணு பிறந்த நாளைக்கு குடிக்கவே மாட்டேன், அவகிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது அங்கிள். நாளைக்கு நாங்கள் பிக்னிக் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், தாராளமா கூட்டிட்டு போமா. இதுக்கெல்லாம் என்கிட்ட போய் கேட்கணுமா? என்ன, பத்திரமா போயிட்டு வாங்க. சரி அங்கிள், நான் வரேன். சர்ரபெடி சர்ரபெடி
மலர்களின் மூச்சை ரசி, மழை துளிகளின் பேச்சை ரசி, பௌர்ணமி நிலவை ரசி, பரவசம் தரும் பறவை ரசி, உரைத்தது அப்துல் கலாம், உணர்ந்தது உலகம் எல்லாம், புது புது திசைகளில் மன பறக்கட்டும் தினம், சுதந்திர தினம், என்னாலும் ரசித்திடு உல்லாசம் உண்டு உற்சாகம் உண்டு. நீதானே மருந்து வாங்கி தர சொல்லி தாச்சு ஒரு ஸ்லிப் கொடுத்தால அது குடுமா, போற வழியில நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன். சரி வதனா. நான் ஆட்டோல கிளம்புறமா, அகில் வந்தா சொல்லிடுங்க, வரமா. சரிமா. நில்லு வதனா, ப்ளீஸ் வதனா, ஒரு நிமிஷம். என் பர்த்டேக்கு நீ விஷ் கூட பண்ணல, அட்லீஸ்ட் நான் கொடுக்குற இந்த கிஃப்டையாவது வாங்கிக்கோ. ஆ ப்ளீஸ், வேண்டாம்னு சொல்லிடாத, வாங்கிக்கோ வதனா.
அகில், உனக்கும் இவ்வளோ கோவம் வருமா? உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினச்சியா? ஷூட்டிங் முடிஞ்ச உடனே கால் பண்றேன். பை. ஓகே பை. அகில், ம், மோனா குடம்பு சரியில்லை, நீ இந்த மருந்து மட்டும் வாங்கி கொடுத்துற சரியா? ஆ, மறந்துடாத. சரி. அகில், ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, வந்துரு. சரி, வந்துடுறேன். இந்தங்க மேடம். சொல்லுங்கம்மா. தாச்சு இன்னும் வீட்டுக்கு வரலம்மா. மணி ஆறாச்சே, இன்னுமா வீட்டுக்கு வரல? ஆமாம்மா. ஸ்கூலில் ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருப்பாங்க. எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, நான் ஸ்கூலுக்கு போய் தாச்சுவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீங்கள் பயப்படாமல் இருங்க. சரிம்மா. போலாமா? வதனா, என்னாச்சு, ஏன் டல்லா இருக்க? தாச்சு இன்னும் வீட்டுக்கு வரலையா? அவ ஏதோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பா. சொல்லாம போக மாட்டா. சரி அகில், நம்ம ஸ்கூலுக்கு போய் பார்த்துட்டு போலாம். சரி, போலாம். செக்யூரிட்டி, ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் போயிட்டு இருக்கா? இல்லையம்மா. ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இல்லையா? எல்லாரும் போயிட்டாங்களே. சரிங்க. சரி. ம், வேற எங்க போயிருப்பா? மூணா வீட்டுக்கு போ. மருந்து சாப்பிட்டியா போனா? சாப்பிட்டேன் அங்கிள். இப்போ உடம்புக்கு எப்படிமா இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லக்கா. தாச்சு வேற யாரு கூட எல்லாம் க்ளோஸா பழகுவா? ஏங்கா? அவ இன்னும் வீட்டுக்கு வரல, வேற யார் வீட்டுக்கெல்லாம் அவ போவா? நிவேதா சுரேகா வீட்டுக்கெல்லாம் போவாக்கா. அவங்க வீடு எங்க இருக்கு? கங்கா நகர் ரெண்டாவது தெரு. சரிம்மா, நீ உடம்ப பார்த்துக்கோ, நான் வரேன். Thank you.
சொன்னாங்க? அவ வரலையா? அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயமா இருக்கு. அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, நீ தைரியமா இரு. இல்ல, இதுக்கப்புறம் நம்ம தேடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சரி, உன்கிட்ட அவளோட போட்டோ இருக்கா? போட்டோ? இதுல இல்ல. வீட்ல இருக்கா? வீட்ல இருக்கு. சரி வா, போலாமா? கிடைச்சிட்டாளா இன்ஸ்பெக்டர்? என்ன கிடைக்கலமா, வதனா கொஞ்சம் கூப்பிடுங்க. வதனா, வதனா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காருமா? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஸ்டேஷன் வரைக்கும் கொஞ்சம் வாங்க. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நீங்க அழாதீங்கம்மா, அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. 2 minutes வெயிட் பண்ணுங்க சார், நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். ஓகே. வாது சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? சொல்றேன் சார். காணாம போன தங்கச்சிய தேடிட்டு இருந்தேன். எனக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. என்ன சொல்றீங்க? ஆமா, அவன் தான்
இது மட்டும் இல்ல, ஏய் நில்லு, உன்னை யாரும் போசண்ணா, நீ இறங்குமா? இறங்குன்னு சொல்றேன்ல, நீ போடா. இல்ல சார், வீட்டில் விட்டுறேன் சார். என்கிட்ட இப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் போய் ஊரை சுத்தலான்னு பாக்குறீங்களா? ஏய் போடா சார், ப்ளீஸ் சார். உன் வீடு எங்கம்மா இருக்கு? அது இந்திரா நகர் சார். என் கூட வா. வந்து உட்காருனா, ஏய் போடா. என்ன பயந்துட்டியா? ஆமா. வா, வதனா உன்னை கூட்டிட்டு வர சொல்லிருக்கா. எங்க இருக்காங்க? இங்கதான் பக்கத்துல. எதுக்கு? அது சஸ்பென்ஸ். சஸ்பென்ஸா? ஆமா, என்ன ஃபாலோ பண்ணி வா. சரி அங்கிள். ஆமா, இங்க என்ன பண்றாங்க? நீயே வந்து பாரு. உன் பேக் இங்க வச்சிரு, வரும்போது எடுத்துக்கலாம். சரி அங்கிள். இந்த ரூம்ல உள்ள போ. அக்கா, அங்கிள், அங்கிள் கதவு திறங்க, விளையாடாதீங்க அங்கிள். அங்கிள் கதவு திறங்க ப்ளீஸ். Thank you.
அக்கா. அகில் அகில், ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, வந்துரு. சரி, வந்துடுறேன். கொஞ்ச நாளாகவே உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதே. ஆமாம் சார், நானே உங்ககிட்ட சொல்லணுன் இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே கேட்டுட்டீங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் சார். எல்லாமே நான் தானே என் கூடவே இருந்தேன், நான் சொல்கிறதெல்லாம் செஞ்ச. இப்போ உனக்குள்ளே ஒருத்தி வந்துட்டா, இனிமே உனக்கு எல்லாமே அவதான் இல்லை. நான் யாருன்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். குப்பை தொட்டியில கடந்த என்னை எடுத்து வளர்த்து எந்த குறையும் இல்லாம செல்வா கூட வச்சிருக்கீங்க. நீங்க இல்லைன்னா அப்பவே நான் குப்பையோட குப்பையா இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவும் எல்லாமே நீங்க தான். நம்பல இல்ல, நான் இப்ப கொண்டு வந்தது யாருன்னு தெரியுங்களா? நான் லவ் பண்ற பொண்ணோட தங்கச்சி. உன்ன போய் தப்ப நினைச்சிட்டே, சாரி அகில். வணக்கம் சாரே, நன்னாயிட்டு வாங்க. நாயர் உட்காருங்க. சாரு முன்ன விட இளமையா இருக்கு. சாரே, இலேகியம் நெல்லிக்காலவு சாப்பிடுங்க. இவேரை இச்சிறு அளவு எடுத்து மென்று சாப்பிடுங்க. இ மூலிகை தேகம் முழுவதும் பூசுங்க. சரிங்க நாயர். சாரே, அதுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதில் ஈடுபடுறதுக்கு ஒரு மணிக்கூர் முன்பு இதையெல்லாம் பயன்படுத்துங்க. மற்றொரு மூலிகை கிடைச்சிட்டில்ல, இனி ஒரு சமயம் வரும்போது யான் கொண்டு வரான். சரிங்க நாயர். லாஸ்ட் டைம் நீங்கள் கொடுத்த புக்கை படித்தேன், அதில் இருக்க விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம் நாயர். யான் கொடுக்கணும் மூலிகளை சாப்பிடுங்க. யான் சொன்ன முறைகளை கடைபிடிச்சாலே நீங்களுக்கு 80 வயசு ஆனாலும் கூட 30 வயசு இளைஞ போல இருக்கும். ஞாபகம் இருக்கட்டே. இந்தாங்க. சரி, ஞான் வரட்டே. சார், சரக்கு தீர்ந்து போச்சு. முதலே சொல்ல வேண்டியது தானே, இன்னைக்கு இருக்குதா? இருக்கு சார். அந்த செல்போன் எடு. அகில் சொல்லுங்க சார், 2 கேஸ் சரக்கு வாங்கிட்டு வந்துரு. ஓகே சார். அங்க வை.
வாங்க ரமேஷ். உட்காருங்க. பரவாயில்ல சார், சும்மா உட்காருங்க. அப்புறம் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போகுது சார். ரொம்ப சந்தோஷம். நல்லது, ட்ரிங்க்ஸ் எடுத்துங்க. எடுத்துங்க சார். அப்புறம் என்ன விஷயம் சார்? அது வந்து மேலிடத்துல இருந்து கொஞ்சம் ப்ரெஷரா இருக்கு சார். அதனால லோக்கல்ல கொஞ்ச நாளை கை வைக்காதீங்க. அதை விடுங்க ரமேஷ், கொஞ்சம் அங்க பாருங்க. இந்தாங்க உங்களுக்கு தான். போலீஸ்னா ப்ரெஷர் இருக்குதான் சார் செய்யும், அதை நான் பாத்துக்கிறேன். டேய், இன்னைக்கு எல்லாம் உனக்கு தான்டா, நல்லா சாப்பிடுற. இதுக்கு மேல முடியாது. சொல்லுங்க சார். அந்த ரூம் கிளீன் பண்ணிரு. சரி சார். சொல்லுங்க சார். கில் வேலைக்காரன் நமக்கு எதிரியாயிட்டான். என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நீ கொண்டு வந்தது அவனோட பொண்ணு. அவன் என்னையவே கொல்ல பார்த்தான். அவனை போட ட்ரை பண்ண தப்பிச்சிட்டான். அவனை முடிச்சிரு. ஓகே சார்.
தம்பி வேணும் தம்பி, என்னை விட்டு தம்பி, தம்பி நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு, என்ன மன்னிச்சிருமா? இனி இவங்க உயிரோடு இருக்கக்கூடாதுமா? இருக்க சட்டத்தால இவங்களெல்லாம் தண்டிக்க முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நானே இவங்களை தண்டிக்கிறதுன்னு முடிவெடுத்தேன். என்கிட்ட நல்லவன் மாதிரி நடிச்சு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண அந்த அக்கீலதான் முதல்ல கொலை பண்ணணும்னு பிளான் பண்ண. விஷம் கலந்த ஸ்வீட்டோட பீச்ல அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அங்க அவன் மிஸ் ஆயிட்டான். நான் யாரு கொள்றது கஷ்டம்னு நினைச்சேனோ அந்த புருஷோத்தமனே என்னை ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாத்தி அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். எனக்கு கிடைச்ச அந்த சந்தர்ப்பத்தை நான் சரியா அதுக்கப்புறமா அகில் எனக்கு ஃபோன் பண்ணான். பீச்சில் என்கிட்ட இருந்து தப்பிச்சவன் வீட்டில் மாட்டிக்கிட்டான். புருஷோத்தமனோட துப்பாக்கியை வச்சு அகிலையும் நான் தான் கொன்னேன்.
பதனா உடந்தையா இருந்த இன்ஸ்பெக்டர் ரமேஷ் அப்பா அங்க வந்தான். விசாரணைக்காக என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனான். போற வழியிலேயே நான் அவனையும் முடிச்சிட்டேன். வடத்தனமா அவளை தப்பிக்க விட்டுட்டோமே. முடியாம போயிடுச்சு. அத நினைச்சாதம்மா என்ன பத்தி நீ கவலைப்படாதம்மா. உன்னை என் பொண்ணா பெத்ததுக்கு நான் பெருமைப்படுறேம்மா. என்ன மன்னிச்சிரு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல, அது போதும்.